சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஈவினிங் ரொட்டின் பிளாக் தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ. ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:00 ஆச்சு. ஸோ மார்னிங் வந்து லாண்ட்ரிக்கு போட்டிருந்தேன். ஸோ மாடியிலேருந்து துணியெலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும். எப்போவுமே நான் லாண்ட்ரிக்கு போட்டேன் அப்படின்னா கையோடு வந்து துணியிலுமே மடித்து வச்சிருவேன், அதை வந்து போஸ்ட்பேன் பண்ண மாட்டேன். ஏன்னா வீடு பூராமே துணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய க்ளீன் லாண்ட்ரிக்கு போட்ட துணியை அப்பப்போ வந்து நம்ம மடித்து வைக்கிறது தான். ஸோ இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வீடு எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை மடித்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் மாடியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டீ வச்சு குடிச்சு அப்படியே வந்து மாடிக்கு போக போகிறோம். குழந்தைய எந்திரிச்சோம், அவனையே கொஞ்ச நேரம் நம்ம மாடி கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை காட்டினோம் அப்படின்னா அவனுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா பணியாரமும் அண்ட் அதுக்கு வந்து தக்காளி தொக்கு சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபியும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 7:30 அப்போது தான் டின்னருக்கு எப்பவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் தக்காளி தொக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், 3 வெள்ளை பூண்டு, 5 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இனி வந்து நம்ம செய்கிறது தான். ஸோ ஒரு கடாயில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி தக்காளி தொக்கு பண்ணும்போது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட பாத்திரம், தட்டு, பிளேட்ஸு, சமைச்ச பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் தான் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சேமஸ் ஒர்க் பண்ணும்போதே நம்ம சமைக்கும் போதே கையோடு வந்து எப்போவுமே நான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும் அப்பப்போ பண்ணி முடிச்சிருவேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோடய க்ளீனிங்க்குன்னு வந்து நான் தனியாக டைம் ஒதுக்கி பண்ண மாட்டேன். அப்பப்போவே நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே கையோடையே வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறது, கவுண்டர் டாப் க்ளீனிங்கு, கிச்சன் க்ளீனிங், ஓவரால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே வந்து முடிச்சிருவேன். ஸோ அதுக்குன்னு சமைச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளால் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த 15 மினிட்ஸ் இடையில தான் இப்போ வந்து நான் விஷல்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கையோடு நான் கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். கவுண்டர் டாப்பு, கேஸ் மடை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்றதுக்கே நாங்கள் நைட் டின்னருக்கு போவேன் நான். நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணும்போது கையோடு இந்த மாதிரி கூடையை மேலே வைக்கும்போது அது கடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணாத மேட்டோ அப்படி இல்லைனா பெட் ஸ்ப்ரிட்ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நான் அடியில் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி கூடையை வச்சு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடுவேன். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு அப்படியே வைக்கும்போது வாட்டர் எல்லாம் சிந்தோ, அப்படி சிந்தும் போது பூரா கவுண்டர் டாப்லேருந்து கீழே கிச்சன் எல்லா பக்கமும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம மேட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கலாம். ஸோ தண்ணியை வந்து கீழே சிந்தாது.
ஸோ இந்த ட்ரிக் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட் எடுத்து நம்ம காயை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் முடிஞ்சு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கையோடு நான் கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோடய கவுண்டர் டாப் வந்து நான் மல்டி பர்பஸ் க்ளீனர் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அப்பப்போ கோல்டிங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து ஆறட்டும், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து பணியாரம் ஊற்றிடலான்னு சொல்லி நான் கழுவி வச்சுட்டேன். ஸோ எப்போவுமே பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி குளியில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு வச்சு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வந்து புசு புசுன்னு வரும், ஒட்டாமல் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பணியாரம் எடுக்கும்போது கம்பி அந்த மாதிரி இது யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சின்ன பேனா கத்தின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கத்தி வச்சு தான் நான் எடுப்பேன். அது எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தோணுது, அதனால் நான் இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நம்ம பணியாரம் ஊற்றும் போது ஒன்றுக்கொன்று வந்து மிங்கிள் ஆகாமல் ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது அப்படியே வந்து ஒட்டிக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கே வராது. ஆல்மோஸ்ட் டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க, சட்னி மட்டும் அரைச்சா போதும். ஸோ இதுதான் என்னோட ரெகுலர் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.